கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்ரீலங்கா அரசு தலைவரான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசென எடுத்த அரசியல் தீர்மானத்தின் பின்னர் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறின் கீழ் எழுபதாம் இலக்கு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான உத்தரவை விடுத்திருந்தார் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்யும்படி ஐக்கிய தேசிய முன்னணி ஜேவிபி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் தனிநபர்கள் என பதிமூன்று அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீதான விசாரணை கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் இடம்பெற்ற போது குறித்த வர்த்தமான அறிவிப்பு மீது உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை டிசம்பர் நாலாம் தேதி வரை பிறப்பித்தது இதற்குமே நேற்று முன்தினம் டிசம்பர் நாலாம் தேதி குறித்த மனுக்கள் பிரதம நீதியரசர் நளின் பேரரா தலைமையிலான ஏழு பேர் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று மற்றும் இன்றைய தினம் இந்த விசாரணைகள் தொடர்ந்தன மன்றில் இன்று இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் சார்பான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்த்தன அரசியலமைப்பின் அறுபத்தி இரண்டாவது பிரிவின் இரண்டாம் படி நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலம் முடிவதற்கு முன்னரே சபையை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் தெரிவாகிய ஒரே ஒரு நாடாளுமன்றத்தை தவிர மத்திய அனைத்து நாடாளுமன்றங்களும் ஆயுட்காலம் நிறைவு பெறுவதற்கு முன்னரே கலைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான பிரிவுகள் பொது சட்டத்தின் பத்தாவது பிரிவில் கூறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனிடையே மன்றில் பிரசன்னமாகிய மஹிந்தவாதி நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில சார்ந்த ஜனாதிபதி சட்டத்தரணி த சில்வா ஜனாதிபதியின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை முன்வைத்தார் இந்த மனுக்களின் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பது தகுந்த பிரிவுகளுக்கு அமைய சான்றுபடுத்த மனுதாரர்களால் முடியாமல் போயிருப்பதாகவும் அந்த மனுக்களை விசாரணை செய்வதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்குக் கிடையாது என்றும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் பெரும்பான்மை பலம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரச்சினைகள் எழும்போது சபையை கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருப்பதாகவும் மகிந்த தரப்பு ஜனாதிபதி சட்டத்தரணி தெளிவுபடுத்தியுள்ளார் இதேவேளை நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது பிரிவின் இரண்டு சி மற்றும் அறுபத்தி இரண்டாவது பிரிவின் இரண்டு என்றபடி ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக மன்றில் பிரசன்னமாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பென குறிப்பிட்டார் இந்த பிரதிவாதங்களை கவனத்தில் கொண்டு ஏழு பேர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் ஜனாதிபதியின் விசேட வர்த்தமானி மீதான இடைக்கால தடை உத்தரவை நாளை மறுதினமான டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை வரை நீடிப்பதாக அறிவித்தது அதேவேளை மனுக்கள் மீதான அடுத்தகட்ட விசாரணைகளை நாளையதினம் டிசம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை ஒத்திவைப்பதாகவும் உத்தரவிட்டுள்ளனர்